இந்த படம் ஆரம்பித்தது வந்து நாகியும் ஸ்வப்னாவும், நாகி டைரக்டர் ஸ்வப்னா ப்ரொடியூசர், இவங்க அப்ரோச் பண்ணது. ஸோ இந்த படம் வந்தபோது நான் உடனே இதை அக்செப்ட் பண்ணல, ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருந்தது மனசில். இந்த படம் நம்மளால் பண்ண முடியுமா, இந்த ஒரு நம்ம இப்போ தான் படங்கள் பண்ணிட்டுருக்கோம், இந்த டைமில் இவ்வளோ ஒரு லெஜெண்ட்ரியான ஆக்ட்ரஸை போர்ட்ரே பண்ண என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. அதை தாண்டி அவங்க வாழ்க்கை வரலாறை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்போது அதில் சில மன கஷ்டங்கள் ஏற்படுத்துகிற சில சம்பவங்களாகட்டும், அதெல்லாம் நான் நடிக்கும்போது ஏதாவது தப்பாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. அப்போது டைரக்டர்கிட்ட பேசினபோது அவர் சொன்னார், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அதை நம்ம அழகாக ஒரு படத்தில் காட்டுறோம், நம்ம எதுவும் புதுசாக வெளியிலேருந்து எடுத்து பண்ணல அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி கன்வின்ஸ் பண்ணி எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது நாகி அவர் தான். அண்ட் அவர் தொடரி படத்தை பார்த்து தான் என்னை காசு பண்ணேன்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், ஏன்னா அந்த படம் எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுன்னு எனக்கு அது அந்த படம் பண்ணும்போது நான் நினச்சேன். பட் பண்ணதுக்கப்புறம் சிலர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் அந்த படம் எனக்கு இன்றைக்கி மகாநட்டியும் நடிகர் திலகம் அப்படிங்கிற படம் கொடுத்துருக்கேன் நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா ஸ்வப்னா, ஸோ அவங்க வந்து எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க. அவங்க ஒரு ப்ரொடியூசர்னு பார்க்காம டெய்லி செட்டுக்கு வரலேருந்து காஸ்ட்யூம்ஸ்லேருந்து ஆர்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க. அண்ட் இது ஒரு ஒரு ஃப்ரெஷ் பஞ்சாக இருக்கிறதுனால, நாகி அவர் அவரோட ரெண்டாவது படம் இது, ஸ்வப்னாவோட ரெண்டாவது படம் இது. ஸோ எல்லாருமே ஒரு புது டீமாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்டு சிலர் கேட்டாங்க, டைரக்டர் வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு, ஆக்சுவலாக அவர் எவடே சுப்பிரமணியம்ங்கிற படம் நானே கூட எடுத்தாரு, அந்த படத்துக்கு ஸ்டேட் அவார்டு கூட கிடச்சிது. ஸோ ரெண்டு படம் தானே எடுத்திருக்காங்க. ஸோ சாவித்ரி அம்மாவோட பயோபிக் பண்ணும்போது அவரால் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சா அப்படின்னு கேட்டாங்க ஒரு இன்டர்வியூவில். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு தாட், அவங்களோட பயோபிக் பண்ணணும்னு வர ஒரு தாட்டே ஒரு பெரிய விஷயம். அண்ட் அவர் கதை சொல்லும்போது எனக்கு ஒரு 3 மணி நேரம் நரேட் பண்ணார், நான் வேறு எந்த கதையும் 3-3.5 மணி நேரம் உட்காந்து கேட்டதில்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவர் சொல்லும்போதே. அப்போவே எனக்கு ஒரு மனசில் ஒரு ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு, இது வந்து நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ நாகி அண்ட் ஸ்வப்னா. அண்ட் டேனி டிஓபி கேமராமேன், அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் ஸ்பெயின்லேருந்து இருக்கிறவர். அவர் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய போர்ஷன்ஸ், சில பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன்ஸ் இருக்குது அந்த ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டைம் எடுத்து பொறுமையாக நிதானமாக லைட் பண்ணி அழகாக எடுப்பார் அவர். அப்போ நான் கேட்பேன், நான் இந்த மாதிரி இவ்வளோ இப்போ எதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கிறோன்னு கேட்கும்போது அவர் சொல்வார், அன்றைக்கி அவங்களோட படங்கள் பார்த்திங்கன்னா சாவித்ரிமாவோட கண்ணில் ஒரு சின்ன ஒரு ஒளி இருக்கும், ஒரு ஒரு ட்விங்கிள் ஒன்று இருக்கும், அதை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அப்படிம்பார். ஸோ ஒரு ஃபாரினர் எப்படி இந்த படம் எடுப்பார் சாவித்ரிமாவை பற்றி அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நினச்சிருக்கேன். பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு இதை உடச்சி அவர் ஒன்று பண்ணியிருக்காரு, வெளியூர்லேருந்து வந்து அவங்களோட படங்களை பார்த்து பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் படத்தில் நிறைய நிறைய கட்டங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பொண்ணாக காட்டுற மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ற வயசு, அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் நேராக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி குண்டாக ஆரம்பிக்கிற மாதிரி, அதுக்கெல்லாம் பேடிங் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறமா ப்ராஸ்தட்டிக்ஸ் இருக்கும், அதுக்கு இன்னும் குண்டா காட்டுற மாதிரி, அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையோட லாஸ்ட் கட்டத்தில் கொஞ்சம் நல்லா இன்னும் ஒரு மாதிரி டல்லாக கொஞ்சம் இழைச்சி அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நாங்கள் என்ன தான் மேக்கப் காஸ்டியூம்ஸ் பண்ணாலும் அதுக்கு லைட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ எனக்கு அவரோட ஒரு ஒரு ரேப்பும் இருந்துச்சு, டேனி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக காட்டுங்க, இது இப்படி லைட் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் குண்டாக காட்டணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 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 ஃப்ரீடம் இருந்தது அவர் கூட பேசுகிறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு டேனி. காஸ்டியூம்ஸ் கௌரங்கிறவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு சாரீஸ் எல்லாம் எல்லாத்தையும். இதுக்காக இந்த படத்தில் வந்து ஒரு 120 காஸ்டியூம்ஸ் எனக்கு மட்டுமே இருக்குது,
இது எல்லாமே நெய்தது தான், இங்கேருந்து வாங்கினது கிடையாது. அண்ட் அதை தவிர ஸ்வப்னாவோட அம்மாவோட சில சாரீ, நாகியோட அம்மாவோட சில சாரீஸ், ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் சாரீஸே பழைய சாரீஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா பேப்பர் மாதிரி இருக்கும், அப்படி தொட்டால் அப்படியே கிழிஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்டியூம்ஸுங்கிற அந்த ஒரு இதில் ரொம்ப பெருசாகவே பண்ணியிருக்கோம். இந்திராட்சிங்கிறவங்க ஸ்டைலிஸ்ட், அவங்க தான் ஸ்டைலிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தேவையான நகைகள், நவீன் ஒருத்தர், ஸ்வப்னாவோட ஃப்ரெண்ட், அவர் வந்து எப்படியெல்லாம் அவங்க நகைகள் போட்டிருந்தாங்களோ அதனோட ரெஃபரன்ஸ் எடுத்து அதே மாதிரி நகைகள் பண்ண வச்சு அந்த நகைகள் தான் படத்தில் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு படத்தில் வந்து நிறைய குட்டி குட்டியாக நிறைய சீன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டும் அவங்களோட ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா டெய்லி நான் காலையில் ரெடி ஆகும்போது இன்றைக்கி என்ன ரெஃபரன்ஸ்னு கேட்பேன். ஸோ கேட்கும்போது வந்து இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ மாதிரி அப்படிம்பாங்க. ஸோ அதில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும், அதில் ஒரு மேக்கப் இருக்கும். ஆர்ட், இதுக்கு தகுந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது நாகி. நாகியும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த லிரிக்கல் வீடியோலே பார்த்துருப்பீங்க ஆர்ட் எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. அண்ட் அதுக்கும் ஸ்வப்னாவை தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. என்னோடய மேக்கப் டீம், என்னோடய ஸ்டாஃப் டீமுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மேக்கப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு லுக் டெஸ்ட் ஒன்று பண்ணோம், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 days, அதுலேயே லுக்கை கிராக் பண்ணிட்டோம், கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்கான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க புருவம் ஆகட்டும், இப்போ என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்கோ அந்த ஃபேஸ்லேயே ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய வெர்ஷனாக இருப்பாங்க அவங்க ஃபேஸ். ஸோ அதை மாதிரி நான் பண்ணோன்னா என்ன பண்ணணும், கண் எழுதுறதுலேருந்து, கண் வரைகிறதுலேருந்து, அந்த உதடு வரைகிறதுலேருந்து, ஐப்ரோஸாக இருக்கட்டும், புருவம் வரைகிறதுக்கு காலையில் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், டெய்லி மேக்கப்புக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ இதெல்லாம் தாண்டி மேக்கப், ஹேர், அதுக்கும் இவங்க ப்ரொடியூசராகட்டும் டைரக்டராகட்டும் எல்லாருமே ஒரு 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 டீம் ஒர்க்காக இருந்தது. இது நான் மட்டும் தனியாக பண்ணதில்லை, எல்லோரும் சேர்ந்து பண்ணது. அதுக்கப்புறமா ஒரு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு நாங்கள் ஒரு 10-15 நாள் வேலை செஞ்சுருப்போம். அதில் ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது அந்த கொஞ்சம் குண்டா காட்டுறதுக்காக பண்ணது. அது இடையில வந்து ஆர்டிகிள்ஸ்லாம் வந்தது, நான் வந்து இதுக்காக குண்டானேன்ட்டு எதுவும் ஆகலை. இன்ஃபேக்ட் கொஞ்சம் குறைச்சேன் நான், ஏன்னா ஃபஸ்ட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் யங்காக காட்டணுங்கிறதுக்காக. ஸோ இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ணும்போது டெய்லி காலையில் ஒரு 4 மணி நேரம் ஆகும் மேக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிட்ருப்பாங்க, 4 மணி நேரம் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு வந்து வாயை அப்படி அசைக்கக்கூட முடியாது, லைட்டாக தான் வாயை அசைக்க முடியும், சாப்பாடு கிடைக்காது, ஒரு லிக்விட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்ருப்போம் முடிக்கிற வரைக்கும். ஆக்சுவலாக ப்ராஸ்தட்டிக்ஸ் முடிஞ்சு ஒரு 2-3 மணி நேரம் மேக்ஸிமம் ஃபேஸில் இருக்கலாம். பட் நாங்கள் படம் முடிக்கணும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே பார்க்கணும், எல்லாம் டயத்துக்கு முடிக்கணுங்கிற அந்த ஒரு காரணங்கள்னால ஒரு 7-8 hours ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சில இடையில அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அந்த ஷார்ட்டுக்குன்னு வரும்போது அவங்கள பற்றி நான் அந்த சீனை நாகி சொல்லும்போது நம்ம எல்லாமே மறந்துடுவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு ஒரு பயோபிக் அப்படின்னா இது வந்து இது வரைக்கும் வந்து பயோபிக்ஸ் மாதிரி இருக்காது கண்டிப்பாக. இது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். எனக்கு இதில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த விஷயங்கிறது, நம்ம எல்லாருமே அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம், ஆனால் அவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருந்தாங்க அதுதான் 80% கதை படத்தில் இருக்க போகுது. ஸோ அதை சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை. அதை சொல்லித்தந்தது விஜய சாமுண்டேஸ்வரியம்மா. 1 வருஷம் இந்த படம் பண்ணியிருக்கோம். ஒரு 2 months 2-3 months ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கும், ஒரு 10 மாதம் ஷூட் பண்ணோம். நான் அதனாலேயே சொல்லுவேன் இது என்னோடய முதல் குழந்தைன்னு நான் பெருமையாக சொல்லுவேன். நான் May 9th ரிலீஸ் ஆகுது, 2 songs ரிலீஸ் பண்ணியிருக்கோம், டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களோட ஆசீர்வாதம் தேவை, ரொம்ப நன்றி. சின்ன வயசுலேருந்து அவங்க சாவித்ரி அம்மாவோட படங்கள் ரொம்ப பிடிக்கும்.
நவராத்திரி படம் ஒரு 100 வாட்டி பார்த்துருப்போம். நான் மட்டும் இல்லை, அப்பா, தம்பி, அம்மா, எங்கள் எல்லாருக்குமே, எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நடிகை வந்து சாவித்ரி அவர்கள். அந்த படம் மட்டும் இல்லை, நிறைய படங்கள் அவங்களோட படங்கள் வந்து பார்த்து வியந்திருக்கும். நவராத்திரியில் அந்த சில காட்சிகள்லாம் வந்து கண்ணிலே நிற்குது. சிவாஜி அவர்கள் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து ஒரு இந்த ஒரு பைத்தியமாக நடிக்கிற அந்த காட்சி ஆகட்டும், ஒவ்வொரு ரோலும் அவங்க அந்த இதில் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது அவ்வளவு அப்படியே அந்த கேரக்டர் வந்து கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அவங்களோட வாழ்க்கை வரலாறு படமாக நடக்க போகுது அப்படின்னு கேள்விப்பட்டப்பவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறமா அந்த படத்துலேருந்து வசனம் பாடல்கள் எழுதி எனக்கு அழைப்பு வந்தப்போ இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அஸ்வின் அவர்களுக்கும் ஸ்வப்னா அவர்களுக்கும் நாக் அஸ்வினுக்கும் நான் நன்றி சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த அவங்களோட கதையை வந்து எப்படி எடுக்க போகிறாங்கன்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு. முதல்ல வந்து இந்த படத்தில் வந்து கீர்த்தி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கீர்த்தி சுரேஷ் பண்ண போகிறாங்கன்னு செய்தி வெளியான போவே எல்லாரும் இது என்ன சாவித்ரிக்கு வந்த கொடுமை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்வீட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஃபுல்லாக எப்படி இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது, அவங்கள வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து நான் பார்த்தேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வாட்டி முன்னாடி ஒரு டப்பிங் நடந்துகிட்ருக்கு, அவங்க அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க சாவித்ரி மாதிரி. அவங்களோட ஒவ்வொரு அசைவும், சின்ன சின்ன சிரிப்பு அசைவு, கண்ணிலேருந்து வர கண்ணீர், ஒவ்வொரு காட்சியிலையும் அப்படியே வந்து அவ்வளோ உழைப்பு போட்டால் தான் இது மாதிரியான ஒரு இதுக்குள்ளே மாற முடியும். அந்த படம் முழுக்க நிறைய காட்சிகளில் நிறைய தமிழ் படங்கள், தெலுங்கு படங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய சமயத்தில் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அந்த டப்பிங்கில் நான் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருவோம் நாங்கள் எல்லாம். நான் பார்த்துட்டேன் ஏன்னா அவ்வளவு வந்து தத்ரூபமாக அப்படியே அந்த லைட்டிங் ஆகட்டும், அந்த அந்த காட்சி அமைப்பாகட்டும், பின்னாடி இருக்கிற ஆட்கள், அவங்க பேசுகிற வசனங்கள் எல்லாமே வந்து அப்படியே அந்த ஒரு அந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. இந்த படத்தை பற்றி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்னென்னா, எப்படி வந்து ஒரு இளைய தலைமுறை கூட இந்த மாதிரியான ஒரு படம் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்றது. சாவித்ரி அவர்கள் யாருன்னு சுத்தமாக எதுவுமே தெரியாத ஒரு ஜென்ரேஷனுக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம், இது வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் ஒரு புகழ், புகழோட உச்சிக்கு வந்து போகிறதுக்கு எடுக்கிற பயணம் எவ்வளவு எவ்வளவு வந்து கடினமான ஒரு பயணம் வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க எல்லாம் பயங்கர ஃபேம் இருக்குது, அவங்க புகழ் இருக்குது, அவங்கள நம்ம என்னனாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவங்க போட்ட உழைப்பாகட்டும், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி ஆரம்பித்தாங்க, எப்படி அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போய் இருந்தாங்க அப்படின்றது வந்து ஒரு அந்த பாடத்தை தான் இது வந்து சொல்லுது. அவ்வளவு தூரம் புகழ், பேர், பணம் சம்பாதிச்ச எல்லா விஷயமும் ஏதோ ஒரு முடிவில், ஏதோ ஒரு கோபத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்த நிலைமைக்கு திருப்பி கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு ஒரு உலகம் தான் அந்த திரைப்பட உலகம். முக்கியமாக ஏன்னா அந்த ஒரு ஃபேமுக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறது வந்து கூட்டிகிட்டு போய் நிறுத்தும், ஆனால் அந்த அவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டு ஏறின இதில் அங்கேருந்து அவங்கள திருப்பி கீழே பாதாளத்துக்கு இறக்கி விடுறதுக்கு வந்து ஒரு நாள் போதும். அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு கிராஃப் அதை வந்து இந்த படம் வந்து கவர் பண்ணுது. ஒரு அவங்களுடைய குழந்தை பருவத்திலேருந்து ஆரம்பித்து இந்த கதை வந்து அவங்களுடைய இறுதி வரைக்கும் ஒரு 80கள் வரைக்கும் ட்ராவல் ஆகிற ஒரு படமாக இருக்குது. அந்த படத்துக்கு எழுதும்போது ரொம்ப நான் வந்து நிறைய என்ஜாய் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இதில் பட்டது வந்து ஜெமினி சாவித்ரி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற காதல். அந்த காதலை வந்து சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிட முடியாது அந்த காதலை. அதை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்குமே அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அதை சொல்கிறதுல ஒரு டைலமா இருக்குது. அந்த காதலை அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சாவித்ரிக்கும் ஜெமினிக்கும் இருந்த ஒரு டைலமா, அந்த காதல் வளரும்போது அவங்களுக்குள்ளே இருந்த போட்டி, அவங்க திருமணமானதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ளே இருந்த போட்டி, பொறாமை, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற போட்டி பொறாமை, அதுக்கப்புறம் அவங்களோட இறுதி நாட்கள் எப்படி ஆகுது, அவங்களோட அந்த ஒரு காதலும், அந்த காதலோட ஒரு கிராஃபும் வந்து ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருந்தாங்க. டுல்கர் வந்து டுல்கர் கீர்த்தி ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. சமந்தா அண்ட் விஜய் தேவர்கொண்டா அவங்க ரெண்டு பேரோட ரோலும் ரொம்ப அழகான ஒரு ரோல். இந்த இவங்களோட கதைக்கு நேரடியாக தொடர்பு இல்லைனாலும் அவங்க ஒரு நிருபர்களாக ரெண்டு பேர் வராங்க. ஒரு அவங்க ஒரு நிருபர்களாக அவங்களோட கதையை வந்து நமக்கு அவங்க தான் சொல்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு நடுவில் ஏற்படுற மாற்றங்களும் இந்த கதையிலேருந்து அவங்க கற்றுக்கிற பாடங்களும்னு சொல்லிட்டு இந்த தலைமுறைக்கு வந்து இதை கொண்டு போயிருக்காங்க. அதனால் இது புது ஜென்ரேஷனுக்குன்னு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற யாரும் சாவித்ரி அப்படின்னா யாருன்னு தெரியாதவங்களும், இங்கே ஒரு திரை உலகம் இருக்குதுன்னு தெரியாதவங்களும் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இது ஒரு 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 எபிக் மாதிரி தெரியும். இந்த படம் ஒரு உண்மையில் ஒரு எபிக் ஒன்று பண்ணியிருக்காங்க. நான் நிறைய ப்ரெஸ் மீட்ஸில் வந்திருக்கேன், அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். நான் இவ்வளோ நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் இது மாதிரி பேசினதில்லை, ஆனால் இந்த படம் அவ்வளோ பாதிச்சிருக்கேன். ஒரு ரொம்ப நல்ல ஒரு படமாக இருக்கும், எல்லாருக்கும் வந்து இந்த படம்
போய் சேரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இந்த படத்தை எடுக்கணுன்ற அந்த ஒரு துணிவுக்காக எடுக்க ஆரம்பித்தது. ஏன்னா அவ்வளோ வேலை இதில், நாக அஸ்வின் போட்டிருக்கிற ஒர்க்கு, ஸ்வப்னா உள்ளே போட்டிருக்கிற ஒர்க்னா அவ்வளவு வேலை இருக்கும். செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு துணிவுக்காகவே அவங்களோட குழு தயாரிப்பாளர்கள் எல்லாரையும் வந்து நான் வந்து வணங்குறேன், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் உங்களுக்கு ரெகுலராகவே தெரியும், நிறையா ப்ரெஸ் மீட்டில் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் நிறையா படங்கள் நான் பண்ணேன். இந்த வருஷம் இப்போது வைஜெயந்தி மூவிஸ் அவங்க ரொம்ப பெரிய லெஜெண்ட் இது அஸ்வின் சார், அவங்களோட ஜாயின் பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம விஷுவல்ஸ் பார்த்தோம், எனக்கு இன்னும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிச்சயமாக கீர்த்தி சுரேஷோட லைஃப்பில் இது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ப்ளஸ் இந்த படத்தில் நிறையா நடிகர் நடிகைகள் பட்டாளமே இருக்கிறாங்க. ஸோ பெரிய ஹிட் ஆகிற வாய்ப்பு நிறையா இருக்குது. வழக்கம் போல் உங்களோட ஆதரவும் உங்களோட ஆசீர்வாதங்களும் வேணும். தேங்க்யூ ஸோ மச். I am here since 1974 to 2002 in Chennai. Out of my 55 films, I made 43 films from here. Me and Mr. Chiranjeevi Garu were the last persons to move from here to Chennai. Of course, Vijayawada I hate, but my native place is Chennai. I like Chennai. In between, I made one film with Rajini sir, Vijay sir, and now I'm very glad, I'm very lucky to make this film under my banner and my daughter's name, Mahanati. We are all born and brought up by seeing great legendary first lady, super lady of Indian film, South Indian film, Sri Savitri garu. When the director and the producers, both my daughters, Nag Ashwin and Swapna Priyanka, they want to make this film, I was take a shock. How they know about the great lady and what is their taste? Hats off to them. With the great help of Vijay Chamundeshwar garu, Keerthy Suresh, Dulkar Salman, and Karki sir, and so many great legendary artists and technicians, with their all help, we made this film and we stood before you today. When we making this film, when I went to the set so many times, when I discussing the scenes with these young guys, I remembering NTR, ANR, great MGR sir, Shivaji sir, and the directors like K.V. Reddy garu, Nag Reddy Chakrapani garu. It's really amazing, and it's, I can't express my words what I feel those days. So once again, with my humble heart, your esteemed blessings to this project we need, and I will meet again and again. Thank you.